ஆப்பிரிக்காவின் புதிய கடாஃபி. ஆப்பிரிக்காவிலே தற்போது கடாஃபியினுடைய கனவுகள் நனவாகப் போகின்றதா? உண்மையில் கடாஃபிக்கு என்ன நடந்தது? ஆப்பிரிக்காவிற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன? இவை தொடர்பாகவே இன்றைய பதிவில் நாம் பார்க்கப் போகின்றோம். உலக அரசியல் தொடர்பாக நான் பல காணொளிகளை பதிவிட்டுள்ளேன். உலக அரசியல் தொடர்பாக பேசும்போது சிலர் நான் ரஷ்யாவிற்கு ஆதரவானவன் என்றும் அல்லது அமெரிக்காவிற்கு ஆதரவானவன் என்றும் நினைக்கின்றார்கள். ரஷ்யாவிற்கு தான் நாம் ஆதரவாக கதைக்க வேண்டும் அல்லது அமெரிக்காவிற்கும் மேற்குலக நாடுகளுக்கும் தான் ஆதரவாக கதைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். ஒரு விடயத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உள்நாட்டு அரசியல் என்பது எப்போதும் குறுகிய சிந்தனைக்குட்பட்ட விடயமாகவே காணப்படும். உலக அரசியல் அவ்வாறல்ல. தூர நோக்கு சிந்தனைகளையும் தூர நோக்கு கொள்கைகளையும் உள்ளடக்கியதுதான் உலக அரசியல். எனவே உலக அரசியலில் பொதுவாக யாரும் நல்லவர்கள் அல்ல. எல்லா வல்லரசு நாடுகளும் சுயநல தேவைகளுடன் நீண்ட கால திட்டங்களுடனே முன்னோக்கி செல்கின்றன. அது அமெரிக்காவாகவும் இருக்கலாம், சீனாவாகவும் இருக்கலாம், ரஷ்யாவாகவும் இருக்கலாம். உலக அரசியல் களத்தில் இவர்கள் தூர நோக்கு வேலை திட்டங்களுடனே பயணிக்கின்றார்கள். இதே போன்று ஒவ்வொரு நாடுகளும் இந்த உலக வல்லரசுகளுக்கு பின்னால் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாடு யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. எந்த வல்லரசு நாட்டிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்கின்ற கேள்வியும் எழும்புகின்றது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய மூன்று வல்லரசு நாடுகளையும் நாங்கள் தீமைகள் என்று எடுத்துக்கொள்வோம். இந்த தீமைகளில் யார் குறைந்தளவு தீமையை கொண்டிருப்பவர் என்று தெரிவு செய்வதுதான் ஒவ்வொரு நாட்டிலும் தாக்கம் செலுத்த வேண்டிய காரணியாகவும் இருக்க வேண்டும். அவ்வாறு நடைபெறாவிட்டால் ஒரு நாடு அதிக தீமைகளை ஏற்படுத்தக்கூடிய வல்லரசு நாட்டினை தெரிவு செய்யுமாக இருந்தால், அவற்றிற்கு ஆதரவு வழங்குமாக இருந்தால், அதனால் ஏற்படுத்தப்படக்கூடிய பாதிப்புகள் மிக அதிகமாகவே காணப்படும். அது மட்டுமல்லாமல் குறைந்த தீமையுடைய வல்லரசு நாடுகளும் சில நேரங்களில் அதிக தீமையுடைய வல்லரசு நாடுகளாகவும் மாறிவிடலாம். இவ்வாறான சந்தர்ப்பங்களை தடுப்பதற்காக ஒவ்வொரு நாடும் புத்தி சாதுரியமான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். எனவே உலக அரசியல் தொடர்பான எங்களுடைய பார்வை புரிதல் இவ்வாறுதான் அமைய வேண்டும். இப்பொழுது விடயத்திற்குள் வருவோம். இன்று உலகளவில் வறுமையுடன் வாழக்கூடிய மக்கள் வாழ்கின்ற நாடுகளில் தான் அதிகளவான கனிய வளங்களும் இயற்கை வளங்களும் காணப்படுகின்றன. அதாவது முதலாளித்துவ வர்க்கம் எண்ணெய் வளங்களை, கனிய வளங்களை, இயற்கை வளங்களை கொண்ட நாடுகளை வறுமை நாடுகளாகவே வைத்துள்ளார்கள். உலக வரைபடத்தில் அதிகளவு கனிய வளங்களும் இயற்கை வளங்களும் எண்ணெய் வளங்களும் ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு மற்றும் ஆசிய நாடுகளிலேயே அதிகம் காணப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக ஆப்பிரிக்க கண்டம் என்பது எண்ணெய் வளத்தையும் தங்கம், யுரேனியம் போன்ற முக்கியமான கனிய வளங்களையும் உள்ளடக்கிய பிரதேசமாகும். கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டதற்கு பின்பு 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதியில் ஆப்பிரிக்க நாடுகளிலும் ஆசிய நாடுகளிலும் அதிகளவான கனிய வளங்களும் இயற்கை வளங்களும் இருப்பதனை முதலாளித்துவ வர்க்கம் நன்றாக அறிந்து கொண்டது. ஆப்பிரிக்காவினுடைய பெரும்பாலான பகுதி பிரான்ஸ், பிரிட்டன், இத்தாலி போன்ற ஐரோப்பிய நாடுகளின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தது. தெற்காசிய நாடுகளும் பிரிட்டன் போன்ற ஐரோப்பிய நாடுகளினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழாகவே இருந்தது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில் ஏற்பட்ட முதலாம் இரண்டாம் உலக மகா யுத்த காலப்பகுதியின் போது இந்த நாடுகள் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழாக இருந்த நாடுகளை அளவில் பயன்படுத்திக் கொண்டார்கள். இரண்டாம் உலக மகா யுத்தம் முடிவடைந்ததற்கு பின்பு இந்த நாட்டில் உள்ள மக்கள் விடுதலைக்காக போராடினார்கள். எமக்கு எங்களுடைய நாட்டை தந்துவிட்டு நீங்கள் வெளியேறி விடுங்கள் என்று போராட துவங்கினார்கள். இந்த சமயத்தில் இந்த ஐரோப்பிய முதலாளித்துவ நாடுகள் பயன்படுத்திய துருப்பு சீட்டுதான் அடிமை சாசனம். நாம் உங்களுடைய நாட்டை விட்டு வெளியேறி செல்கின்றோம், ஆனால் உங்களுடைய நாட்டில் உள்ள கனிய வளங்கள், இயற்கை வளங்களை எங்களுக்குத்தான் நீங்கள் தர வேண்டும். அவற்றினை நாம் தொடர்ந்தும் பெற்றுக் கொள்வோம். அதன் ஒரு பகுதி இலாபத்தையும் உங்களுக்கு வழங்குகின்றோம். இதற்கு பதிலாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்கின்ற அடிமை சாசனத்தினை இந்த நாட்டில் உள்ள மக்கள் மீது மறைமுகமாக திணித்தார்கள். இந்த அடிமை சாசனத்திற்கு முழுமையாக இரையான நாடுகள் தான் ஆப்பிரிக்க நாடுகள். ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பிரான்ஸ், இத்தாலி, பிரிட்டன் போன்ற நாடுகள் விடுதலை வழங்கினாலும் தொடர்ந்தும் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து கனிய வளங்களையும் இயற்கை வளங்களையும் அவர்கள் பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். இருப்பினும் 1950ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் உலகம் முழுவதும் பரவ துவங்கியது. அமெரிக்காவினுடைய வளர்ச்சிக்காக முதலாளித்துவ வர்க்கம் முதலில் குறிவைத்தது மத்திய கிழக்கு நாடுகளினுடைய எண்ணெய் வளத்தை தான். இதன் விளைவாகத்தான் பெட்ரோ டாலர் உருவாக்கப்பட்டது. இதன் விளைவாக அமெரிக்காவினுடைய டாலர் வளர்ச்சி அடைந்தது. சர்வதேச வர்த்தகமும் டாலருக்கு அடிமையானது. அமெரிக்கா உலக வல்லரசாக மாறியது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியிலும் ஐரோப்பிய முதலாளித்துவ நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளை எவ்வாறு கட்டுப்படுத்தி அங்கிருந்து கனிய வளங்களையும் இயற்கை வளங்களையும் சுரண்டிக் கொண்டார்களோ, அதே போன்று அமெரிக்காவும் ஆப்பிரிக்க நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழால் கொண்டு வந்தது. ஆப்பிரிக்க நாட்டு மக்களுக்கு நவீன கலாச்சாரத்தை தருகின்றன.
தருகின்றோம். அவர்களுடைய வறுமையை போக்குகின்றோம். அவர்களுக்கு தேவையான உணவை தருகின்றோம். எம்முடைய தொழில்நுட்ப அறிவை தருகின்றோம். உங்களுடைய வாழ்வின் தரத்தை உயர்த்துகின்றோம் என்று கூறி அமெரிக்கா ஆப்பிரிக்க கண்டத்திற்குள் நுழைந்தது. ஐரோப்பிய முதலாளித்துவ நாடுகளுடன் சேர்ந்து அமெரிக்காவும் ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள எண்ணெய் வளங்களையும் கனிய வளங்களையும் சுரண்ட ஆரம்பித்தது. ஆப்பிரிக்க மக்களை இவர்கள் பரிசோதனை விலங்குகளாகவும் பயன்படுத்திக் கொண்டார்கள். அங்குள்ள கனிய வளங்களை எண்ணெய் வளங்களை பெற்று 5% 10% அளவிலான குறைந்தளவான இலாபங்களேயே ஆப்பிரிக்க நாட்டு மக்களுக்கு வழங்கினார்கள். இன்றும் இது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. எனவே தற்போது ஆப்பிரிக்காவிற்கு பின்னால் உள்ள பொதுவான அரசியலை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கும். அதற்காகத்தான் இந்த விடயங்களை நான் குறிப்பிட்டுள்ளேன். தற்போது ஆப்பிரிக்காவில் தோற்றம் பெற்றுள்ள புதிய கடாஃபியை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முன் லிபியாவினுடைய கடாஃபியை பற்றி சில விடயங்களை நீங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும். முஅம்மர் கடாஃபி ஆப்பிரிக்காவின் சிங்கம். இவர் கொடுங்கோலான ஆட்சியாளன், மக்கள் வெறுக்கக்கூடிய ஆட்சியாளன், அதிகாரத்துவம் மிக்க ஆட்சியாளன். இதனால் தான் மக்கள் புரட்சி மூலமாக விரட்டி அடிக்கப்பட்டான் என்று நாம் வரலாற்றிலே படித்திருப்போம். ஆனால் உண்மை அவ்வாறல்ல. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில் லிபியா நாடானது இத்தாலியினுடைய கட்டுப்பாட்டிலேயே காணப்பட்டது. 1947ஆம் ஆண்டு லிபியாவிற்கு இத்தாலியிடமிருந்து சுதந்திரம் கிடைத்தது. 1951ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி லிபியா எனும் ஐக்கிய இராஜ்யம் அறிமுகம் செய்ய. இதன் மன்னராக இத்ரீஸ் என்பவர் ஆட்சி பீடம் ஏறினார். இத்ரீஸினுடைய மன்னராட்சி லிபியாவினை வளமாக்கும் என்றே லிபிய நாட்டு மக்கள் எண்ணினார்கள். ஆனால் லிபியாவை வளமாக்கியது அந்த நாட்டில் உள்ள எண்ணெய் வளம்தான். 1959ஆம் ஆண்டு காலப்பகுதியில் லிபியாவிலே அதிகளவான எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த எண்ணெய் வளம் லிபிய அரசினுடைய நிதியை அதிகப்படுத்தியது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் லிபியாவிடமிருந்த எண்ணெய் வளம் மீது மேற்குலக நாடுகள் ஆதிக்கம் செலுத்த துவங்கின. ஏற்கனவே லிபியாவினை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த இத்தாலிக்கு தொடர்ந்தும் லிபியாவினை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியவில்லை. ஆனால் பிரான்ஸ் நாடானது லிபியாவினை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழால் கொண்டு வந்தது. பிரான்ஸ் மன்னர் இத்ரீசுடன் நல்லுறவை பேணி லிபியாவினுடைய எண்ணெய் வளத்தை பெற்று பயன்படுத்திக் கொள்வதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்தது. மன்னர் இத்ரீசும் தன்னுடைய முழுமையான ஆதரவினை பிரான்சிற்கு வழங்கினார். இதற்கு பிறகு லிபிய நாட்டினுடைய செல்வம், எண்ணெய் வளத்தின் மூலமாக பெற்றுக் கொள்ளப்பட்ட செல்வம் நாட்டு மக்களுக்கு பயன்படுத்தப்படவில்லை. மன்னர் இத்ரீசினுடைய கைகளிலேயே இந்த செல்வம் குவிய துவங்கின. இதனைத் தொடர்ந்து மக்கள் புரட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். 1969ஆம் ஆண்டு செப்டம்பர் 1 முஅம்மர் கடாஃபி தலைமையிலான கிளர்ச்சி ராணுவ அதிகாரிகளின் குழு லிபியாவிலே ஆட்சி கவிழ்ப்பை நடாத்தியது. இதற்கு பிறகு முஅம்மர் கடாஃபி லிபியாவினுடைய தலைவரானார். கடாஃபியின் தலைமையிலான லிபியா மிகப்பெரிய செல்வந்த நாடாக மாறியது. பிரான்சினதும் இத்தாலியினது அதிகாரத்தினையும் கடாஃபி லிபியாவிலிருந்து துடைத்தெறிந்தார். அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தையும் இல்லாதொழித்தார். எண்ணெய் வளத்தை கொண்டு நாட்டை வளப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்தார். கடாஃபிக்கு ஒரு முக்கியமான கனவு, லட்சியம் ஒன்று காணப்பட்டது. அதுதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்கா. ஐக்கிய ஆப்பிரிக்க வல்லரசை உருவாக்குவது கடாஃபியினுடைய கனவாகவும் லட்சியமாகவும் காணப்பட்டது. அமெரிக்காவினுடைய பெட்ரோ டாலருக்கு எதிரான வேலை திட்டங்களையும் அவர் முன்னெடுத்தார். ஆப்பிரிக்க நாடுகளை ஒன்றிணைத்து ஆப்பிரிக்காவினுடைய கனிய வளங்களை, எண்ணெய் வளங்களை, இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று வேலை திட்டங்களை முன்னெடுத்தார். ஆப்பிரிக்க நாடுகளை முதலாளித்துவ வர்க்கத்திடமிருந்து மீட்டெடுத்து விட வேண்டும் என்று முயற்சி செய்தார். இதற்காக ஆப்பிரிக்க யூனியனையும் உருவாக்கி எல்லா ஆப்பிரிக்க நாடுகளையும் பேச்சுவார்த்தைகளுக்கும் அழைத்தார். ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்தை ஒரு பொதுவான நாணயத்தை கொண்டு மேற்கொள்ள வேண்டும் என்று வேலை திட்டங்களை முன்னெடுத்தார். டாலருக்கு மாற்றீடாக ஒரு பொதுவான நாணயம், சர்வதேச வர்த்தகம் செய்யக்கூடிய நாணயம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்றும் வேலை திட்டங்களை முன்னெடுத்தார். இதற்காக லிபியாவில் அதிகளவான தங்கத்தினையும் அவர் சேமித்து வைத்தார். இதே போன்று ஆப்பிரிக்காவின் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள கனிய வளங்களையும், எண்ணெய் வளங்களையும், இயற்கை வளங்களையும் பயன்படுத்தி பொதுவான நாணயத்தை உருவாக்கி ஐக்கிய ஆப்பிரிக்க வல்லரசை உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டார். எனவே கடாஃபியினுடைய திட்டங்கள் மேற்குலக அமெரிக்க நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைந்தது. லிபியாவில் உள்ள எண்ணெய் வளத்தினை இவர்களால் பெற்றுக் கொள்ள முடியவில்லை. கடாஃபியையும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழால் கொண்டு வர முடியவில்லை. எனவே எப்படியாவது கடாஃபியினுடைய ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும் என்று பல்வேறுபட்ட திட்டங்களை வகுத்தார்கள். 1969ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு வரை கடாஃபியை வீழ்த்துவதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்குலக நாடுகளும் அமெரிக்காவும் மேற்கொண்டது. ஆனால் ஒன்றுமே பயனளிக்கவில்லை. தொடர்ந்தும் கடாஃபியை வீழ்த்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். இதற்கமைவாக அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் அரபு வசந்த போராட்டத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். உண்மையில் மக்கள் எழுச்சி போராட்டங்கள் மக்களுடைய உரிமைகளுக்காக மக்களினால் தான் உருவாக்கப்படுகின்றது. ஆனால் அவற்றினை சூழ்ச்சிக்காரர்கள், முதலாளித்துவ வர்க்கத்தினர் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, தங்களுடைய தேவைகளுக்காக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். இதே போன்றுதான் அரபு வசந்த போராட்டமும் மேற்குலக நாடுகளினால் பயன்படுத்தப்பட்டது. அரபு வசந்த போராட்டமானது தூனிசிய நாட்டில் தான் உருவாக்கப்பட்டது. 2010ஆம் ஆண்டுகளுக்கு பின்னரான காலப்பகுதியில் தூனிசியாவிலே அதிகளவான ஊழல் காணப்பட்டன. ஊழல் காரணமாக மக்கள் தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை கூட தீர்த்துக் கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். பொருளாதார ரீதியாகவும் தூனிசிய நாட்டு மக்கள் பல்வேறு விதமான துன்பங்களையும்
கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் டூனிஷிய நாட்டினுடைய பௌசிசி என்கின்ற இளைஞன் அரசியல்வாதிகளினுடைய ஊழல்களுக்கு சிக்குண்டு பொருளாதாரத்தையும் இழந்து ஒதுக்கப்பட்டிருந்தான். இதன் காரணத்தினால் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டு குறித்த இளைஞன் தீயிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் டூனிஷிய மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியது. மக்கள் வீதியிலே இறங்கி போராட ஆரம்பித்தார்கள். மன்னராட்சிக்கு எதிராக மக்களுடைய போராட்டம் வெடித்தது. இந்த மன்னராட்சியை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று புரட்சி துவங்கியது. டூனிஷிய நாட்டிலே துவங்கிய இந்த போராட்டம் வேகமாக பரவ துவங்கின. இவர்களுடைய இந்த அரபு வசந்த போராட்டத்தை சாதகமாக பயன்படுத்தி ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தி மேற்குலக நாடுகளுக்கு சார்பான ஆட்சியாளர்களை நிலைநிறுத்துவதற்காக அரபு வசந்த போராட்டத்திற்கு பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் மறைமுகமாக நிதியுதவிகளை வழங்கின. அரபு வசந்த போராட்டத்திற்கு நிதியுதவியை வழங்கி அந்த போராட்டத்தை பரவலடைய செய்து லிபியா போன்ற நாடுகளில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி கடாஃபியை விரட்டியடித்து தங்களுக்கு தேவையான ஆட்சியை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார்கள். இந்த அரபு வசந்த போராட்டத்தின் விளைவாக டூனிஷியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த அரபு வசந்த போராட்டம் அல்ஜீரியா, லிபியா, சூடான், சிரியா, எகிப்து ஆகிய நாடுகளுக்கும் பரவ துவங்கியது. இந்த சந்தர்ப்பத்தில் எகிப்திலும் இந்த அரபு வசந்த போராட்டம் பரவியது அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் எதிர்பார்க்காத விடயமே. காரணம், அந்த சமயத்தில் எகிப்தை ஆட்சி செய்தவர் ஒஸ்னி முபாரக். இவர் முழுமையாக அமெரிக்காவிற்கும் மேற்குலக நாடுகளுக்கும் கட்டுப்பட்டவர் ஆவார். எனவே அரபு வசந்தம் எகிப்திலும் ஏற்பட்டதன் காரணத்தினால் அமெரிக்காவுக்கு சாதகமான ஆட்சி கவிழ்க்கப்பட்டு புதிய ஆட்சி ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. முருசி என்கின்ற நபர் அதிபராக பதவியேற்றார். இருப்பினும் ஓரிரு வருடங்களில் எகிப்தில் ராணுவ புரட்சி உருவாக்கப்பட்டு ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அமெரிக்காவிற்கு ஆதரவான அரசும் நிலைநிறுத்தப்பட்டது. இதே போன்று லிபியாவிலும் கடாபிக்கு எதிரான பல்வேறுபட்ட போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. லிபியாவிலே உள்நாட்டு போர்களையும் ஏற்படுத்தினார்கள். அரபு வசந்த புரட்சி லிபியாவிலும் ஏற்படுத்தப்பட்டது. இதற்காக புரட்சியாளர்களுக்கு வெடிகுண்டுகளையும் ஆயுதங்களையும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இலவசமாக வழங்கி தேவையான பணத்தினையும் இலவசமாக வழங்கி கடாபிக்கு எதிராக வலுவான நிலைப்பாட்டை உருவாக்கினார்கள். இதற்கு பிறகு புரட்சியாளர்களால் கடாபி தாக்கப்பட்டு சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். உண்மையில் கடாபியினுடைய ஆட்சியில் லிபியாவானது பொருளாதார வீழ்ச்சியை அடைந்திருந்தால், அமைதியற்ற நிலைமையில் இருந்திருந்தால் கடாபி மறைந்ததற்கு பிறகு லிபியா செல்வம் நிறைந்த நாடாக மாறியிருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு நடைபெறவில்லை. லிபியாவில் அமைதி ஏற்பட்டு மீண்டும் மக்கள் ஒற்றுமை அடைந்துவிட்டால் லிபியாவினுடைய வளங்களை அமெரிக்காவினாலும் மேற்குலக நாடுகளாலும் மேலும் சுரண்ட முடியாமல் போய்விடும். எனவே தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, லிபியாவில் உள்ள எண்ணெய் வளத்தினை சுரண்டிக் கொள்வதற்காக, கனிய வளங்களை பெற்றுக் கொள்வதற்காக இன்று வரை லிபியா நாடானது ஒரு போர்க்கள பூமியாகவே காணப்படுகின்றது. கடாபி இறந்ததற்கு பிறகு லிபியா நாடானது ஒரு வறுமை நாடாக மாறிவிட்டது. அடுத்த சோமாலியா தேசம் லிபியா தான் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. எனவே இந்த சூழ்ச்சிகளின் காரணத்தினால் கடாபியினுடைய ஐக்கிய ஆப்பிரிக்க கனவும் இல்லாதொழிக்கப்பட்டது. பெட்ரோ டாலருக்கு எதிரான வேலை திட்டங்களும் முறியடிக்கப்பட்டது. அமெரிக்காவுக்கு எதிரான வேலை திட்டங்கள் முறியடிக்கப்பட்டது. டாலருக்கு எதிரான புதிய நாணயம் இல்லாதொழிக்கப்பட்டது. லிபியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் மீண்டும் அமெரிக்காவினதும் ஐரோப்பிய மேற்குலக நாடுகளினதும் கட்டுப்பாட்டிற்கு கீழால் வந்தது. ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள வளங்கள், கனிய வளங்கள், இயற்கை வளங்கள் தொடர்ந்தும் சூறையாடப்பட்டன. ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் கல்வி அறிவை இழந்து தொடர்ந்தும் வறுமையில் வாழக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் ஆப்பிரிக்க நாட்டு வளங்களை காப்பாற்ற, ஆப்பிரிக்க நாட்டு மக்களை காப்பாற்ற, ஆப்பிரிக்காவினுடைய எண்ணெய் வளத்தினை பாதுகாக்க, ஆப்பிரிக்காவினுடைய இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு யாரும் வரமாட்டார்களா என்கின்ற கேள்வி ஆப்பிரிக்கா முழுவதும் எதிரொலிக்க துவங்கியது. ஐக்கிய ஆப்பிரிக்க வல்லரசை உருவாக்க, சர்வதேச ரீதியில் ஆப்பிரிக்காவினுடைய தரத்தினை உயர்த்த, முதலாளித்துவ வர்க்கத்தின் சூழ்ச்சிகளை தகர்த்த இன்னும் ஒரு கடாபி வரமாட்டாரா என்கின்ற கேள்வி ஆப்பிரிக்கா முழுவதும் ஒலிக்க துவங்கியது. உண்மையில் ஆப்பிரிக்க மக்களை காப்பாற்றுவதற்கு, ஆப்பிரிக்காவினுடைய இயற்கை வளங்களை, எண்ணெய் வளங்களை, கனிய வளங்களை பாதுகாப்பதற்கு, ஆப்பிரிக்காவினுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு ஒருவர் வந்துவிட்டார். கடாபியினுடைய கனவுகளை நனவாக்குவதற்கு ஒருவர் வந்துவிட்டார். அமெரிக்க ஐரோப்பிய சூழ்ச்சிகளிலிருந்து ஆப்பிரிக்க நாடுகளை மீட்டெடுப்பதற்கு ஒருவர் வந்துவிட்டார். யார் அவர்? அடுத்த பதிவில் காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.